இப்போ இந்த லாங்குவேஜ்னா நேஷனல் லாங்குவேஜ் நிறைய நார்த் இந்தியன்ஸ் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. கடையெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேருந்து கற்றுனாங்க? கோர்ஸ் பண்ணல. தமிழை பேசும்போது அம்மான்ற வார்த்தையே, தமிழுக்கு அம்மான்ற வார்த்தை பெருமையான வார்த்தை. தமிழ்நாட்டில் உள்ளவங்க படிக்காதவங்க, இங்கிலீஷ் படிக்காதவங்க வெளியில் போய் வியாபாரம் பண்ண பேசவும் முடியல. அதனால் நான் இந்தியை வரவேற்கிறேன். இந்த தொழிலே விட்டுருவேன் நான். ஒரு மொழி கற்றுக்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். அந்த மொழி இருந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியுன்றது ஒரு கண்ட்ரிலேருந்து. இந்திய நாட்டில் எங்கள் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரே நாடு இருக்கலாம் இந்தியா, தப்பு கிடையாது. மற்ற மொழிகள் வேறுபடும். ஃபோர்சிபிளி இம்போஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு. கட்டாயப்படுத்தக்கூடாது. யாருமே விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கணும். அது மான்றதுக்கு அம்மான்றதுக்கு அடிப்பட்டா கூட அம்மா ரஜினிகாந்த் ஹிந்தி சப்போர்ட் பண்ணது சரியா தவிர. அவர் ஒப்பீனியன் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார், நம்மளுக்கு எது கரெக்ட்னு பண்ணுறோ அது ஃபாலோ பண்ணு. தமிழனா சொல்ல விரும்பினா கம்முன்னு மூடிட்டு இருக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவில் கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஹிந்தி திணிப்பு. இது தேவையா தேவையில்லையா? ரஜினிகாந்த் ஹிந்தி சப்போர்ட் பண்ணது சரியா தவறா? லேர்னிங் லாங்குவேஜஸ் வந்து இட் இஸ் நாட் எ க்ரைம், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட். யார் வேணாலும் எவ்வளோ லாங்குவேஜாலும் கற்றுக்கலாம். நான் வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டால், புதுசாக கற்றுக்கிட்டேன்னா அது எனக்கு ஓகே. அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும், ஹிந்தியாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அப்படி தான் நான் பார்க்குறேன். தமிழ் சொல்லுனாவே அந்த தமிழனுடைய பற்றுதலே ரொம்ப பெருமை வாழ்ந்தது. அது எந்த மாநிலத்திலையாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட்லேயே ஆகட்டும், ஹிந்தி கற்றுக் கொடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்தியா வேண்டான்றாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்க மட்டும் ஹிந்தியில் படிக்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம நார்த்தில் போனோன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வருது. ஹிந்தி இருந்துனா நம்ம சமாளிக்க முடியும். அவங்க இங்கே வந்தாங்கன்னாக்க தமிழ் பேசுகிறாங்க. கடையெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேருந்து கற்றுனாங்க? ஃபோர்ஸ் பண்ணல. அதனால் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஹிந்தியை வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கலாம். நல்லா அதை கற்றுட்டா நம்ம எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம வேலை பார்க்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் தான் பிரயோஜனம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஒரு மொழி கற்றுக்கிறது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். அந்த மொழி இருந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியுன்றது ஒரு கண்ட்ரிலேருந்து. தமிழை பேசும்போது அம்மான்ற வார்த்தையே, தமிழுக்கு அம்மான்ற வார்த்தை பெருமையான வார்த்தை. மாடு ஆடு இனப்பெருக்கம், எந்த இனப்பெருக்கமாக இருந்தாலும் அந்த அம்மான்றது வந்து தமிழை குறிக்கிற மாதிரி தான் அம்மா. அது மான்றதுக்கு அம்மான்றதுக்கு அடிப்பட்டா கூட அம்மா அது மா எந்த மாங்காய் பழம் சாப்பிடலாம், எந்த பழமாக சாப்பிடலாம், மா வேற அம்மா வேற, மா வேற அம்மா. ஆமாம், அம்மான்றது வந்து அதுக்கு அற்றமே இல்லை. அதுதான் சொல்கிறேனே, விலங்கினம் மனிதனை விட விலங்குகளே ஆடு மாடு சில அம்மான்ற உச்சரிப்பு. ஒன் லேண்ட் ஒன் நேஷன். உங்கள் மதர் டங் இருந்துன்னா நான் என் மை மதர் இஸ் ஃப்ரம் தெலுங்கு, மை ஃபாதர் இஸ் ஃப்ரம் கன்னடான்னா ரெண்டு மதர் டங். அவங்களுக்கு ஒரு ஃபாதர் டங்னு சொல்லுவீங்களா? இல்லை, இந்திய நேஷனல் எங்கள் லாங்குவேஜாக அக்செப்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து கம்பல்சரியாக பண்ணி நீ படிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா ஃபெயிலாயிருவே, நீ ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸாமெல்லாம் அதில் தான் வரணுங்கிறது கஷ்டம். இந்தியா வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, அதுக்கு எந்த ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இல்லை. இந்தியாவோட அடையாளமே பல மொழி இருக்கிறது தான். இப்போ இந்த லாங்குவேஜ்னா நேஷனல் லாங்குவேஜ் நிறையா நார்த் இந்தியன்ஸ் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. பட் ஆனால் ஒரே லாங்குவேஜ் தான் எல்லாருமே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க, இங்கிலீஷில் தான் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இல்லை, நார்த் இந்தியன்ஸுமே நிறைய பேர் ஹிந்தி தெரியாமல் இருப்பாங்களா, பெங்காலிஸ் இருப்பாங்க, பஞ்சாபிஸ் இருப்பாங்க, அவங்களுமே ஹிந்தி வந்து மதர் டங்காக பேச மாட்டாங்க. அங்கே மோஸ்ட் ஆஃப் தம் ஹிந்தி பேசினாலும் அவங்க பேசுவாங்க. அப்போ அவங்களுமே இதனால் டாமினேட் பண்ணப்படுவாங்க. மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ் யாருமே அவ்வளோ பேசுறதுனால இது வந்து சவுத் மட்டுமே பேஸ்டான ப்ராப்ளமாக பார்க்கப்படுது. கம்பல்ஷன்னு வர, அது என்னன்னா கம்பல்ஷன் வரதான் எல்லாருக்கும் கோபம் வருது. இட்ஸ் நாட் கம்பல்ஷன், அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் படிங்க. வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா லாங்குவேஜ் இருக்கதா நம்ம நாட்டுக்கு பெருமை. நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு ஹிந்தி அப்போ கிடையாது, ஆனால் ஹிந்தியை கொண்டு வந்தாங்க. படிங்க, அது ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கங்க, அது அந்த மார்க்கை நான் வந்து ரிசல்ட்டில் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்படிதான் அந்த மாதிரி இருக்கிறது தான் பெட்டரே தவிர. எல்லா லாங்குவேஜும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்மளோட கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இருக்கணும்.
அது வேணா எதையும் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க கூடாது. ஃபோர்ஸிபிளி இம்போஸ் பண்றதுங்கிறது தப்பு. நீங்க யாரும் கட்டாயப்படுத்த தேவையில்ல, அது பெஸ்டா இருந்தா அது தேடி தானா வந்து அதை நீங்க திணிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது அதாவது அப்போஸ் பண்றவங்க அத்தனை பேர் ஃபாலோ பண்ணணும், யாரும் பண்றது மாதிரி தெரியல. இம்போசிஷன் வந்து ஃபுல்லாக தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரிக்கே காமனாக ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அது ஃபுல்லாக ராங் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாருக்குமே காமனாக ஒரு இது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க கன்னடா அப்படின்றது தான் இங்கே ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தமிழ் தான் அப்படின்றது நான் ஒரு லாங்குவேஜ் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அவ்வளோவா நம்ம வேர்ல்டு எங்கே போனாலுமே இங்கிலீஷ் தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத என்னோடய ஒப்பீனியன். போதும்ண்ணா, நம்மளுக்கு இருக்கிற மொழியே போகணும்ல, அதே வச்சு பேசுகிறேன். இங்கிலீஷ் கற்றுக்குன்னு சொல்லு, அது எல்லா லாங்குவேஜும் வரும். உனக்கு ஹிந்தி மட்டும் தான் முக்கியம். உனக்கு ஹிந்தி இல்லாமல் இந்தியாவில் இருக்க முடியலாம், முடியும் தான் நான் சொல்லுவேன். சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். வேறு எந்த லாங்குவேஜஸ் போனாலும் இங்கிலீஷ் இருக்கல மெயினாக. ஸோ ஆல் ஓவர் இந்தியா போனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியா தான் சொல்லணும், ஏன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே அவங்களுக்கு தான் போகுது. சவுத் இந்தியா கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ் சவுத் இந்தியா, ஐ மீன் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடையாது. மீதி எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கிடையாது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னாலே. என்னால் வந்து வெளி மாநிலத்தில் பிஸ்னஸ் பண்ண முடியல, அதனால் வந்து என் பிள்ளைங்களே வந்து நான் வந்து 12 கிளாஸ் வரைக்கும் ஹிந்தி படிக்க வச்சுருக்கேன். புள்ளன் புள்ளை எங்கள் குடும்பத்தில் யாருமே ஹிந்தி படிக்கலை. ஹிந்தி படிக்கிறவங்களே நல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த லாங்குவேஜை நான் செகண்ட் மொழியாக வச்சு அவங்கள படிக்க வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஹிந்தி வந்து பேச தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி தெரியாமல் நம்ம நார்த் இந்தியா நம்ம நாட்டை தான் நம்ம நாட்டுக்குள்ளேயே நார்த் இந்தியாவுக்கு போக முடியாது. ஹிந்தி வந்து நமக்கு பேச தெரிஞ்சால் ஓகே. நம்ம எழுத தெரியணும் படிக்க தெரியணும்லாம் அவசியம் இல்லை, ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சாலே ஒரு நல்லது தான். இது இதை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் போது ஃபுல்லாக மோஸ்ட்லி ஹிந்தியை தான் பேசுகிறாங்க. நமக்கு ஹிந்தி தெரியலன்னா ரொம்ப கஷ்டப்படும். இதை வெளிநாட்டில் இருக்க ஆள் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதை பற்றி கிளியராக சொல்லுவாங்க. இன்றைக்கி 29 மாநிலத்தில் ஒரு முக்கால்வாசி வந்து ஹிந்தி படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க படிக்காதவங்க, இங்கிலீஷ் படிக்காதவங்க வெளியில் போய் வியாபாரம் பண்ண பேசவும் முடியல. அதனால் நான் ஹிந்தியை வரவேற்கிறேன். எல்லா பாடங்களும் கற்றுக்கணும்னு வந்தால் ஹிந்தின்னா எல்லாமே கற்றுக்க வேண்டியதுதான். கற்றுக்கணும்னா ஹிந்தியும் கற்றுக்கலாம், மலையாளமும் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கணும். அதில் பிழைக்கணும்னா கற்று தான் ஆகணும். யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்காக தமிழை அழிச்சிட முடியுமா? தமிழில் பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து தமிழை போய் அழிச்சிட முடியாது. அது தமிழ்ன்றது நமக்கு அதுதானே ஆணி வேறு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மொழி தான் தமிழ், அதுதான் பேச முடியும். தெரியாத மொழி நாங்கள் எப்படி பேச முடியும்? தமிழ்நாட்டு இருக்கிற மக்களுக்கு ஹிந்தி தேவையில்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில வந்து அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குலாம் ஹிந்தி தேவை. ரஜினிகாந்தோட கருத்து வந்து இது தவறான கருத்து தான். ஏன் அதே மொழி வந்து தமிழாக இருக்கக்கூடாதா, தமிழ் வந்து காமனாக வைக்கக்கூடாதா, ஏன் ஹிந்தியை வைக்கிறாங்க? ஏன்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா பொறுத்தவரை சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இருக்காங்க, தமிழ் மொழி தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் ஹிந்தி இருக்குது, அது ஹிந்தின்னு சொல்ல முடியாது. மராத்தி அசாம் லாங்குவேஜ் எல்லாமே தனி, அதே இது ஹிந்தி சொல்கிறாங்க. மோஸ்ட்லியாக பேசுகிறது பார்க்கும்போது 50% வந்து தமிழில் தான் பேசுகிறாங்க. ஏன் தமிழை காமனாக வைக்க முடியாதா? அதனால் ரஜினிகாந்த் சொன்னது வந்து தவறான கருத்து தான். ரஜினி விட பல அறிவாளிகளாக அப்துல் கலாம்லாம் இருக்கார். இதெல்லாம் சொல்லப்போனால் நாங்களும் சொல்லலாம், அதெல்லாம் அவர் சொல்லிட்டா வளர்ந்துடாது, அது பாட்டுக்குன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருந்தால் நாங்கள் இந்தி இப்போ இந்திக்கார ஊருக்கே நாங்கள் போயிடுவோம். நாங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும்? அப்படிப்பட்டவங்க இருக்கவே தேவையில்லையே தமிழ்நாட்டில். தமிழனா சொல்ல விரும்பினா கம்முன்னு மூடிட்டு இருக்கலாம். ஹிந்தி தெரியணுன்ட்டு அப்படி ஒன்றும் இல்லை, பட் நம்மளுக்கு ஹிந்தி எதுக்கு தெரியணும் சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த ஸ்டேட்ஸ் போனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவங்க பேசுகிறது புரியும். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய போனால் நம்ம ஹிந்தியில் பேசினா அவங்களுக்கு புரியும். இந்த தொழிலே விட்டுருவேன் நான். ஒரே நாடு இருக்கலாம் இந்தியா, தப்பு கிடையாது, பட் மொழிகள் வேறுபடும் இல்லையா? அப்படி ஒன்று ஹிந்தி கற்றுக்கனா முன்னேறுன்றதுலாம் அவங்க தவறான கருத்து. அதெல்லாம் வந்து இப்போ முன்னேறிக்கிட்டே தான் இருக்குது. அது ஹிந்தி கற்றுக்கினாதான்றது இல்லை, முன்னேற வேண்டிய விதத்தில் முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது. நாடு இப்போ இருக்க இருக்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் உலகம் நெட்டு இப்படி பலது கண்டுபிடிப்பு இருக்குது. அந்த கண்டுபிடிப்பின் வழியாக அது வளர்ந்துக்கிட்டே போவோம். ஆனால் ஹிந்தியை தான் படித்து தான் அது கண்டுபிடிப்பு நிலவில் போய் இறங்கணும், அதில் போய் இறங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு ஹிந்தி என்ன? பிகாஸ் அவங்க அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகிறப்போ சேரப்போ அவங்களுக்கு கம்பல்சரி ஹிந்தி தேவைப்படும், அதனால அது ஹிந்தி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா காமனாக வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அதிகமாக எல்லா ஸ்டேட்ஸில் இப்போது யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், தமிழ் இருந்தால் தான் தமிழ்நாட்டினுடைய பற்றுதலுக்கு கலாச்சாரத்துக்கு நெடுஞ்செய்ய மாற இப்படி பல
சொல்லக்கூடிய மனிதர்கள் அனைவருமே தமிழ் தான். வீரபாண்டிய கட்டபொம்மை அப்படியே சொல்ல போனால் நிறைய இருக்கே, நமக்கு அவ்வளோ படிக்க தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஹிந்தி ஹிந்தி வேணாம் சொல்ல, உங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் எதுக்காக நீ ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறீங்க? ஆ, எது கற்றுக் கொடுக்குறீங்க? ஹிந்தி ஹிந்தி சொல்லிட்டு ஊரே அமைத்துதான் உட்காந்துக்கிறாங்க அரசியல்வாதிகள். மக்களுக்காக இது நம்ம ஹிந்தி கற்றுக்க, ஹிந்தி கற்றுக்க நமக்கு நல்லது, யூஸ்ஃபுல் நல்லது. அவங்களுடைய பேர பிள்ளைகள் வந்து ஹிந்தியெல்லாம் பேசுவாங்க, படிப்பாங்க. ஸோ நம்ம ஏமாளி கலப்போம், தமிழர்கள் ஏமாளிகள் அப்படி தான் தமிழில் மட்டும் தடவை வச்சுருக்காங்க. ஹிந்தி என்பது தேவை தான், உண்மையாக தேவை தான். பட் இந்த அரசியல்வாதிகள் வந்து ஏமாத்துறானுங்க, ஒன்றா நம்ம ஃப்ராடுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா மொழி கற்றுக்கணும், ஸோ எதாவது வேணும்னா. ஆனால் வாலண்டியாக நீங்கள் படிக்கணும் சொல்லக்கூடாது. ஹிந்தி வந்து எங்களுக்கு தேவை தான், நானே வந்து படித்து போகிறேன். ஓகேவா? கட்டாயப்படுத்தக்கூடாது, யாருமே விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கலாம். இல்லை, ஹிந்தி கற்றுக்கத்தான் நல்லது தான், பட் அதுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. கட்டாயப்படுத்தினா வராது, விருப்பம் இருந்தால் எது ஒன்றாலும் வரும். எனக்கு விருப்பம் இது மாதிரில டூ வீலர் ஓட்டணும், இதை ஓட்டணும், அங்கே போகணும், என் விருப்பம் இருந்தால் தான் போக முடியும். நீ வந்து என்னை கட்டாயப்படுத்தி வாழ்க்கையை கூட கட்டாயப்படுத்தினா வாழ மாட்டான். அவனாக வந்து வாழ நினச்சாதான் வாழ்வான்.